இதுதாங்க நம்ம தோட்டத்தில் உள்ள தென்னந்தோப்பு. இப்போ இந்த தென்னந்தோப்பில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, தென்னந்தோப்பில் வந்து பசுந்தீவனத்தை தவிர்த்து மற்றவெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் ஒருத்தர் கேட்டிருந்தார். ஸோ இன்றைக்கி நம்ம அவருக்காகவே இன்றைக்கி ஒரு வீடியோ வந்து நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம தென்னந்தோப்பில் என்ன போட்டிருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, சுரக்காய் வந்து நட்டியிருக்கோம். சுர விதையெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், இந்த சைடில் காமிக்கிறேன். இப்போ இதே இந்த செடி தான் வந்துட்டு நம்ம விதையை நட்டியிருக்கோங்க. இப்போ தென்னை மரத்துக்கு ரெண்டு தென்னை மரத்துக்கு சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாய்க்கால் வெட்டியிருக்கோம். வீடியோ கண் கூட நீங்களே பாருங்கள், வாய்க்கால் வெட்டியிருக்கும். இதில் வந்துட்டு நம்ம ரெண்டு சைடு வந்து விதை நட்டிடுறோங்க. விதை நட்டிட்டால் இந்த சைடுலேருந்து ஒரு 10 அடிக்கு படந்து போயிடும், இந்த சைடு 10 அடிக்கு கீழேயே அப்படியே படந்துக்குங்க. இப்போ இதனால் நம்ம இந்த தென்னந்தோப்பில் இந்த வெள்ளம் பண்ணுறனால என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, சுரவதை நட்டும்பொழுது நீங்கள் வந்து தண்ணி விடுவீங்க, தண்ணி விடுவோம் உரம் போடுவோம் சுரக்காய்க்கு, அதே மாதிரி உங்களுக்கு நல்லா படந்துக்குங்க பொடி. அப்போது என்ன ஆகும்னா, உங்களுக்கு தண்ணி வந்து விடும்பொழுது தென்னை மரத்துக்கு வந்து தண்ணியெல்லாம் நல்லா இழுத்துக்குங்க. தென்னை மரம் வந்து வேறு பக்கத்தாலேயே தண்ணி விடுறத விட பரவலாக தண்ணி விடுற பொழுது உங்களுக்கு தென்னை மரம் நல்லா இருக்குது. அதனால் வந்துட்டு இந்த தென்னந்தோப்பில் எல்லாம் பண்ணுறது பரவாயில்லைங்க. இப்போ பார்த்தீங்கன்னா செடி வந்து ஒரு வாரத்தில் உங்களுக்கு இந்த மாதிரி முளைச்சி வந்துடுங்க. விதையிலேருந்து ஒரு வாரத்தில் முளைச்சிரும். இப்போது இம்முறையில் வந்து நீங்கள் தண்ணியெல்லாம் வாய்க்கல்லாம் பாய்க்கிறதுனால தென்னை மரம் வந்து உங்களுக்கு நல்லா இருக்குது, நல்லா காப்பிடிச்சுமாச்சுங்களா. அதனால் இப்போ இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே கல்லில் ரெண்டு மாங்காய் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லைங்களா, அது மாதிரி உங்களுக்கு தென்னை மரத்துலேருந்து தேங்காயும் பறிச்சுக்கிறோம், கீழே வந்து சுரக்காயும் பறிச்சுக்கிறோம். இதே மாதிரி இந்த சுரக்காய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 மாதத்துக்கு அளவுக்கு நம்ம காய் பறிச்சிக்கலாம், செடி நல்லா இருக்க வரைக்கும் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அழிச்சிட்டு இதே மாதிரி நல்லா உழவு ஓட்டிங்க, நல்லா வெள்ளம் பண்ணிக்கலாம். தென்னை மரத்துக்கு வந்து இந்த மாதிரி நல்லா தண்ணி வந்துட்டுங்க, நல்லா தேங்கி விடும்பொழுது தென்னை மரம் கொஞ்சம் நல்லா இருக்குது. தென்னை மரம் அப்படியே இந்த இதுக்கு போடுற உரமெல்லாம் இருக்குது இல்லைங்களா, அது வந்து உங்களுக்கு தென்னை மரம் இழுத்துக்கும், எல்லாமே நல்லா இருக்குங்க. அதனால் இந்த மாதிரியும் வெள்ளாமையும் பண்ணுவாங்க. சில பக்கம் சும்மாவே விட்டுருவாங்க, தென்னை மரத்தில் தேங்காய் பறிச்சுட்டு வேறு வெள்ளாமையும் பண்ண மாட்டாங்க. இப்போ இது இந்த முறையிலையும் பண்ணால் உங்களுக்கு இது ஒரு பெனிஃபிட்னு வைங்களேன். இந்த மாதிரி ஓகே கமெண்டில் கேட்டிருந்தாரு. ஸோ அவருக்காக இன்றைக்கி நம்ம அந்த வீடியோ பார்த்து முடிச்சாச்சு. இன்னும் மேலும் சந்தேகங்களுக்கு கமெண்டில் கேளுங்க, கண்டிப்பாக நம்ம வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணலாம். ஓகே, நன்றி, வணக்கம்.